இந்த மேலூர் கிராமத்தில் கிட்டத்தட்ட வந்து ஒரு 172 ஹெக்டேர் வந்து விவசாயம் பண்ணியிருக்கிறதாக அடங்கல் சொல்லியிருக்காங்க. இதில் 96 புள்ளி ஹெக்டேர் தான் சில்லற ஹெக்டேர் தான் வந்து நிவாரணம் வந்து கேட்டு கவர்மெண்ட் துறையில் வந்து பாதிப்படைஞ்சிருக்குன்னு ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து மத்திய குழு வந்து ஆய்வு பண்ணதில் வந்து இப்போ நஷ்டமான அந்த பயிர்கள் வந்து சேதமடைஞ்சக்கூடிய பார்த்துருக்காங்க. இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, இவங்க வந்து இப்போ நஞ்சை பயிர்களோட நெல் பயிரை மட்டும் பார்த்து செஞ்சுருக்காங்க. இன்னும் புஞ்சை பயிர்களில் செஞ்சக்கூடிய கடலை உளுந்து இதுகளை வந்து பார்வை இடலை அவங்க. அதுவும் குறைஞ்சபட்சம் வந்து ஒரு ஒரு குறிப்பிட்ட அளவில் வந்து பாதிப்பு அடைஞ்சிருக்குது. அதனால் இன்சூரன்ஸ் பண்ண பயிர்களுக்கு வந்து இப்போ பாதுகாப்பு பண்ணணும், நாங்கள் வந்து நஷ்டம் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. அதுக்கான ஏற்பாடு நாங்கள் பண்ணுறோம்னு போயிருக்காங்க. இன்னொரு விஷயம், இப்போ வந்து புஞ்சை பயிர்களுக்கான கடலை உளுந்து அதுக்கும் வந்து நஷ்டம் கொடுக்கணும். ஏன்னா தொடர்ந்து வந்து இந்த பகுதியில் வந்து இன்னமும் வந்து இப்போ பார்வையிட்ட பகுதியை விட இன்னும் அதிகமாக இன்னும் தண்ணி தங்கியே இருக்குது இன்னும் நிறைய இடங்கள். அதையும் வந்து அவங்க ஆய்வு பண்ணணுங்கிறப்ப அவங்க, நாங்கள் இதுவே பார்த்தது போதும், ஓரளவு நாங்கள் ஏற்பாடு பண்ணுறோம், இதுக்கான நிவாரணம் கொடுக்குறதுக்கு நாங்கள் தயவு செய்து சொல்கிறோம் அப்படின்ட்டு போயிருக்காங்க. இதை நாங்கள் வந்து ஹெக்டேருக்கு வந்து ஒரு ஏக்கருக்கு 30,000 கேட்டு நாங்கள் வந்து நஷ்டம் கேட்டிருக்கோம். ஏன்னா அவங்க வந்து இப்போ ஆய்வு பண்ணதில் வந்து 20,000 ஒரு ஏக்கருக்கு 25,000 செலவு செஞ்சு நட்டிருக்கும் பொழுது, நாங்கள் குறைஞ்சபட்சம் எங்களுடைய இப்போ ஆதாரம் வந்து அடுத்து நாங்கள் விவசாயம் பண்ணுறதுக்கு ஒரு 30,000 கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் கேட்டிருக்கோம். அதுக்கு அவங்க வந்து நாங்கள் ஏற்பாடு பண்ணுறோம்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. அடுத்து நாங்கள் விவசாயம் பண்ணோம்னா குறைஞ்சபட்சம் ஒரு 30,000 ஏக்கர் கொடுத்தா தான் அடுத்து எங்களுடைய விவசாயம் தொடர்ந்து நாங்கள் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கும். இல்லைன்னு சொன்னால் விவசாயத்தை விட்டு ரொம்ப கஷ்டப்படுற சூழலில், அறுவடை பண்ணாத சூழலில், இன்னும் வந்து வைக்கோல் கூட போடாத சூழலும் இருக்குது. மாட்டுக்கும் எந்த தீவனமும் போட முடியாது. அப்போ மாட்டுக்கு தேவையான தீவனம் உட்பட பண்ணுறதுக்கு அடுத்து நாங்கள் பண்ணுறதுக்கு இந்த நிவாரணம் கொடுத்தா தான் அடுத்து நாங்கள் பயிர் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குமே தவிர, நிவாரணம் வந்து கொடுக்கலன்னு சொன்னால் விவசாயிகளே இல்லாமல் ஒரு ரொம்ப துயரத்தில் இருக்கும்னு சொல்லி கேட்டுக்கிட்டு உடனடியாக இந்த மத்திய குழு ஆய்வு பண்ணி எங்களுக்கு நிவாரணம் வாங்கி தரணும்னு கேட்டுக்கிட்டு வாய்ப்பு இருக்கு. நன்றி. ரகுபதி, மேலூர் கிராமம். இதில் வந்து 4 ஏக்கர் விவசாயம் பண்ணி பூரா வந்து ஒரு 20 நாள் தண்ணியில் வந்து பூரா வந்து க்ளோஸ் ஆயிடுச்சு. இப்போ வந்து எந்த ஒரு எங்களுக்கு பணிப்பட்டும் அதில் கிடையாது, லாபம் கிடையாது. மறுபடியும் எதுவும் விவசாயம் பண்ணால் எப்படி இருக்குங்கிறத பின்னாடி தான் தெரியும். மத்திய குழு வந்து ஆய்வு பண்ணது வந்து திருப்தியாக பண்ணி சொல்லிட்டு போயிருக்காங்க. உங்களுக்கு இன்சூரன்ஸ் கிடைக்கும், நாங்கள் அதுக்கு இது பண்ணுறோம்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. நிவாரணத்துக்கு கிடைக்கும், நிவாரணம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நேரடியாக ஆய்வு பார்த்து இது பண்ணிட்டு போயிருக்காங்க. என் பேர் அருணாசலம்.